தாம்பரம் நிர்மல் கண் மருத்துவமனையில் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச கண் சிகிச்சை முகாமினை எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா தொடங்கி வைத்தார். சென்னை தாம்பரத்தில் உள்ள நிர்மல் கண் மருத்துவமனையில் பள்ளி குழந்தைகள் மாணவர்களுக்கான சிறப்பு கண் சிகிச்சை முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தொடங்கி வைத்தார். இதில் 100 பள்ளி சிறுவர் சிறுமியர்களுக்கு இலவசமாக கண் சிகிச்சை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்கள் தற்போது வீட்டின் உள்ளே இருந்தவாறு அதிக நேரம் செல்போன்கள், கணினி, டிவி உள்ளிட்டவைகளை பயன்படுத்துவதால் கண் தொடர்பான பிரச்சினைகள் குழந்தைகளுக்கு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சிறிய குழந்தைகள் உட்பட அதிக மாணவர்கள் கண் தொடர்பான சிகிச்சைக்கு வருகின்றனர். குழந்தைகள் நாள்தோறும் குறைந்தது 2 மணி நேரமாவது வெளியே விளையாட வேண்டும். கணினி, செல்போன் போன்றவற்றை குழந்தைகள் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். அதேபோல் பள்ளிகளிலும் மாணவர்களின் படிக்கும் போது குறைபாடுகளை கண்டறிந்து உடனடியாக தெரிவித்தால் சிறு குறைபாட்டிலேயே கண் பிரச்சனையை சரி செய்துவிடலாம் என நிர்மல் கண் மருத்துவர் நிர்மல் பேட்ரிக் தெரிவித்தார். நிர்மல் பிரெட்ரிக், கண் மருத்துவ நிபுணர், நிர்மல் கண் மருத்துவமனை. இவங்க டாக்டர் சுனிதா நிர்மல், நிர்வாக இயக்குனர் நிர்மல் கண் மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஆரம்பித்து இந்த வளாகத்தில் 16 வருஷம் ஆகுது. 16 வருஷத்துக்கு முன்னாடி எஸ் ஆர் ராஜா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர், மற்ற சில டாக்டர்ஸும் எங்களோட டீச்சர்ஸும் திறந்து வச்சாங்க. நேற்றோடு இந்த 16 வருஷம் நிறைவு பெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒரு குழந்தைகள் நலத்துக்காக ஒரு கண் சிறப்பு சேவை மையம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குழந்தைகள் கண் நல சிறப்பு பிரிவோட முக்கிய நோக்கம் என்னன்னா, பொதுவாக குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பார்வை கோளாறு, பார்வை குறைபாடுகள், கண் சம்பந்தமான நோய்கள், இது எல்லாமே வந்து பொதுவாக வெளியில் தெரியறதில்லை. பேரண்ட்ஸுக்கும் அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ ஸ்கூலில் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, இக்னோர் பண்ணிடுறோம். குழந்தைங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸும் சரியாக சொல்ல தெரியாது. ஸோ அதனால் இந்த ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், தேசிய பார்வை இழப்பு திட்டம், இப்போ வந்து மாவட்ட பார்வை இழப்பு திட்டம் அப்படின்ட்டு பள்ளி குழந்தைகளை எல்லாருக்குமே வந்து கண் கண் சிகிச்சை அளிக்கணும் ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் மூலமாக அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2 வருஷமாக கோவிட்னால குழந்தைகள் ஸ்கூலுக்கெல்லாம் போகலை, வீட்லேயே இருந்து நிறைய மொபைல் பார்த்து, டிவி பார்த்து, இந்த இன்டர்நெட் பார்த்துட்டதுனால நிறைய கண் நோய்கள் உருவாகியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும், பொதுவாக பார்வை இழப்பு, பார்வை கோளாறு கண்டுபிடிக்கிறதுக்கும், வேற ஏதாவது கண் நோய் இருந்ததுன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பள்ளியில் நடக்கிற சிறப்பு முகாம். இதில் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் டீமில் இருக்கிற டாக்டர்ஸ், ஆப்டமெட்ரிஸ்ட் வந்து ஸ்கூலுக்கே போயிட்டு இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனிங்காக நவீன கண் மருத்துவ கருவிகள் வந்திருக்கு. அதுதான் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இந்த நவீன கண் மருத்துவமா குழந்தைங்க சொல்ல தெரியலனா கூட, படிக்க தெரியலனா கூட, இல்லை சரியாக பார்வை இழப்பு இல்லைனாலும் கண்டுபிடிக்கலாம். இதை நோக்கி என்னென்னா, குழந்தைங்களை வேற எந்த கஷ்டத்துக்கும் அந்த மாதிரி ட்ராப்ஸ் போட்டு பார்க்கணும், இல்லை ரொம்ப நேரம் செக் பண்ணணும், அது மாதிரி இல்லாமல் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தே அவங்கள கண்காணித்து அவங்களுக்கு என்னென்ன கண் குறைபாடு இருக்குது அப்படின்றத ஸ்க்ரீன் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியில் 4வது மண்டலக்குழு தலைவர் காமராஜ், சமூக ஆர்வலர் கோவிந்தராஜ், டாக்டர் ரவிசங்கர், டாக்டர் கிறிஸ்டபூர் டேனியல், டாக்டர் குணசேகர், குரோம்பேட்டை சந்தானம் போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்மல் கண் மருத்துவமனை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.